அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேர் வெளிநாட்டுக்கான ஓட இருப்பாங்க. நான் வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் பிள்ளை குட்டிங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா சொத்து சேர்க்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு பல ஆசைகளுடன் கனவுகளுடன் வந்து நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க முக்கியமா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளான சவுதி, துபாய், பஹ்ரைன், கத்தார், அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகளுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க மெடிக்கல் செக்அப் போகும்போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், HBV வைரஸ் உங்களுக்கு இருக்கு, அதனால நீங்க அந்த கண்ட்ரிலாம் டிராவல் பண்ண முடியாது, உங்களுக்கு விசா கிடைக்காது, மெடிக்கலி அன்ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஆனது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வகையான செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். பிளட் டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இருந்தாலோ, அல்லது ரத்தம் கலந்த உமிழ்நீரோட முத்தம் கொடுத்தாலோ, அல்லது இந்த நோய் தொற்று உள்ளவங்க கூட உணவை வந்து பகிர்ந்து சாப்பிட்டாலோ இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஒருத்தர் இப்ப கடிச்சிட்டு அதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றாரு அப்படின்னா, முதல்ல கடிச்ச நபருக்கு ஈரல ரத்த கசிவு இருக்கு அப்படின்னா, அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்ற ரெண்டாவது நபருக்கும் ரத்த கசிவு இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஈஸியா பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ இந்த ஃபுட் ஷேரிங், சில பேர் பாத்தீங்கன்னா நீடில் ஷேரிங் இருக்கும், அதாவது இந்த போதை மாத்திரைகள், போதை ஊசிகள் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே உண்டு. ஸோ ஃபுட்டை வந்து நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வராம தடுக்கணும் அப்படின்னா ஃபுட்டு வந்து ஷேர் பண்ணக்கூடாது, பிளட் டு பிளட் காண்டாக்ட், டைரக்ட் பிளட் டு பிளட் காண்டாக்ட் இருக்கக்கூடாது, அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பண்ணக்கூடாது. இப்ப லிப்கிஸ் பண்ணா கூட உங்க பார்ட்னருடைய ஈரில் ரத்த கசிவு இருந்ததுன்னா உங்களுக்கும் சுலபமா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தாக்குதல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்போ எனக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கு, ஆனா எனக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, நான் என்ன பண்ணணும் டாக்டர்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதை வந்து ஒரு நார்மல் லாங்குவேஜ்ல வெள்ளை காமாலைன்னு சொல்லுவாங்க. அதாவது மஞ்சள் காமாலைக்கான வைரஸ் உடம்புல இருக்கும், ஆனா மஞ்சள் காமாலை நோயின் அறிகுறிகள் வந்து அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. இது வந்து வெள்ளை காமாலை அப்படின்னு லோக்கலா சொல்றது. இந்த வெள்ளை காமாலை நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் உள்ள இருக்கு. இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஆக்டிவ் ஆகாம இருக்கிற வரை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால அவங்களுக்கு கல்லீரல் அழற்சி, ஹெப்படைட்டிஸ் சொல்லுவாங்க, கல்லீரல் அழற்சி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. மஞ்சள் காமாலையினுடைய அத்துணை அறிகுறிகள், ஜுரம், வாந்தி, கண்ணு வந்து மஞ்சள் ஆகிறது, பசி இல்லாம இருக்கிறது, மோஷன் வந்து வெள்ளையா போறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். தயங்காம ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கு அப்படின்னா மனம் சோர்ந்து விடாம நீங்க டாக்டரை நேரில் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கனவும் நினைவேறும். சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.